பாவங்கள் அனைத்துமே தேடியே வந்து உன்னை ஒரு நாள் கொடுக்குமே. எளிய எளிய முறையை ஒரு வழிய ஒருவன் எடுத்தால் வரவா வரவா உன்னை துரத்தி வரவா கிடைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. வரவா வரவா உன்னை துரத்தி வரவா கிடைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு தெரியுதுல, எங்கடா போறீங்க? வாங்கடாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குல்ல, எங்க ஓடி நிக்கிற நீ? உடம்பு இல்ல. என்ன உடம்பு முடியல? அஞ்சு அரியர் வச்சுக்கிறல்ல, அரியர் வச்சு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு தெரியுமா? தெரியாதா? கிளம்பு, கிளாஸ் முடிச்சு காடு வைங்க. வாடா, என்ன அரியர்லாம்? ஐடி கார்டு. டேய், ஐடி கார்டுங்களா? என்ன தேடுற உள்ள? என்ன எதுவுமே கொண்டு வரல. எனக்கு ஏண்டா அழுகுற? எல்லாம் வந்துட்டீங்களா? எப்படி எல்லாத்தையும் குச்ச பத்தியா? போடாவை பாக்குறீங்க? சரி, ஏதோ டாட்டாலாம் காட்டிட்டு போனா வரமாட்டேன்னு முதல்ல வந்து உட்காந்துருக்குற. உங்களையாவது பரவாயில்ல, ஐடி கார்டு அது இது செயின் வாங்கி லாக் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ் உட்கார வச்சோம். என்னைய ஆள வச்சு லாக் பண்ணி உட்கார வச்சிட்டா அந்த சார். சரி, கொஞ்சம் நீ ஆள்கிட்ட பேசிட்டு வரேன். சார் இருக்காரு, எப்படி பேச போறா? ஐலே பேச வேண்டாம். ஏமா ஏமா, உண்மையிலே படிக்கிறவங்க கூட இவ்வளோ சீன் போட மாட்டானுங்களே. ஏமா அப்பாடா கேட்டுருச்சு. என்ன நம்மள மைண்ட் வாய்ஸ்ல கூப்பிட்டுட்டு அழுகுறோம்? ஹோ, ஏன் அழுகுறேன்னு கேட்கணும்னு நினைக்கிறான் போல. ஏன்டா அழுகுற? இல்ல ஒண்ணும் இல்ல. என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்றேன். இந்நேரம் நம்ம ஜாலியாக வெளியில் ஊர் சுற்றிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டலில் ஒரு ஜூஸ் வாங்கி அதில் ரெண்டு ஸ்டாப் போட்டு ஜாலியாக குடிச்சிருந்துருக்கணும். ஆனால் இந்த மூதையை வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஒரு ஜூஸ் வாங்கினா எப்படிடா பார்த்தோம்? ரெண்டு ஜூஸ் குடிச்சிட்டு ரெண்டு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்டதாண்டா எனக்கு வயிறு ஃபுல்லாகும். இந்த மூதையை தான் தாச்சல் பண்ணுறான்னு பார்த்தா இந்த மூதையை நம்ம ரொமான்டிக்காக பேசுறது புரியாமல் இப்படி சோறு சோறு வேணும்னு என் உயிரை வாங்குது கடவுளே. ஏய், இப்போ நீ பேசுறது எனக்கு நல்லா கேட்கும், பார்த்து பேசு. ஐயோ, ஒன்றும் இல்லை, சாரி சார், சாரி. ஏய், இதான் கண்ணிலே காதலிக்கிறதா? ஆமாம். நான்லாம் டிஜிட்டல் ஃபார்மில் போயிட்டேன்டா. ஊசா ராணி, அமைதியாக இருக்கும். இட் ஆல் ஹேப்பன்ஸ் மேன். என்ன ஹேப்பன்ஸ்? ஹேப்பனில் தான் ஹேப்பன்ஸ். சிறுபால் அடிப்பேன் பைத்தியம் மாதிரி வளர இருந்தேன். உன் சிறுமூளைக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இங்கே வா, இந்த ஹேப்பன்ற ஆப் இருக்குது, இதை நீ டவுன்லோட் பண்ணியிருக்கிற. இதை டவுன்லோட் பண்ணால் குறிப்பிட்ட ரேடியஸ்குள்ளார இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண பொண்ணு யார் கிராஸ் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் காட்டு. பாரு, காட்டுதா? ஓ, இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. இப்படி கேட்டி அப்படியே விட்டுரு. லைக் பண்ணிட்ட அப்படின்னா அதே மாதிரி அந்த பொண்ணும் உன்னை பிடிச்சிருந்தா லைக் பண்ணும். அந்த மாதிரி பொண்ணு லைக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு க்ரஷ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி தான் நானும் யாரும் இப்போ ரிலேஷன்ஷிப்லேயே இருந்துகிட்டு இருக்கோம். ஓ, அப்போ இதனால தான் உன் நீ கமிட்டே ஆன? ஹே, அப்புறம் ஹேப்பன் இல்லாமல் இதெல்லாம் எப்படா ஹேப்பன்? ஹே, என்ன பண்ணிட்டுருக்காங்க? படி படி, புக்கள் படி. என்ன இன்னும் போகாமல் இருக்கான் அவன்? சரி, நீங்கள் வெயிட் பண்ணு, நான் எவ்வளோ சமாளிச்சிடறேன். அது டைம் ஆகிடுச்சுல, நீ அவனை கண்டுக்கே கண்டுக்காது, அதான் அவன். ஓகேவா? என்ன வச்சான் எடுத்துட்டியா? போமா
வீட்டுக்கு போல எனக்கு டைம் ஆயிடுச்சு. இங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. சத்தியமா பார்க்கவே சார் உங்களை. ஆமா சார். அப்ப இவனுக்கும் இங்க இருக்கிறது தெரியாதுல்ல? உங்களுக்கு தேடி நினைக்கிறேன். நான் தெரிய வைக்கிறேன். அம்மா ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துட்டு எங்கே கிளம்பிருக்கிறேன். நீ ஸ்பெஷல் கிளாஸ்னு யாருமே சொல்லவே இல்லை எனக்கு. உள்ள அம்மா எத்தனை அரியர் வச்சிருக்க? அரியர் சார். ஆமாம் சார். அரியர் அதான்ப்பா. எத்தனை வச்சிருக்க அரியர்? ஒன்று. நம்பர் சொல்லு. இல்லை சார், ரெண்டு சார். ரெண்டு நம்பர் சொல்லு. நான் பார்க்குறேன் சார். மூணு சார். நீ நம்பர் சொல்லுப்பா, நான் பார்க்குறேன். நம்பர் சொல்லுப்பா சார். பத்து வச்சிருக்கேன் சார். பத்து வச்சிருக்கு? ஆமாம் சார். பத்து வச்சுட்டு பேக் எடுத்து கிளம்புறீங்க. ஏடி பீரியட் எங்கே போனேன்? ஆ ஆமாம் சார், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு சார். ஆமாம் சார், மறந்துட்டேன் சார். இருக்குது இல்லை? ஆமாம் போ, போய் உட்கார போ. வாமிட்டு வர மாதிரி, வாந்தி வர மாதிரி இருக்குல்ல. அது என்ன பண்ணுற? ஆ அங்கே ஒரு பெஞ்சு இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்து வாங்கி எடுப்போம். சரி, அங்கே பேஸ்கெட் இருக்கு, போய் உட்காந்து எடுப்போம். சரி மச்சான், முடிச்சுட்டு வா, வீட்டாண்ட பார்க்கலாம். டேய் இங்கே இருக்கீங்களா சார்? அப்போ நாங்கள் இருக்கிறது உனக்கு தெரியாதுல்ல சார். அவன் தான் சார் கண்டு கூட வந்துட்டான். கூட போய் உட்காரப்பா. சார் நான் மெக்கானிக் இன்ஜினியரிங். டேய் எல்லா இன்ஜினியரிங் தெரியும். போய் உட்காரா சொல்லுறேன். போய் உட்கார போ. வாங்க சார், போயிட்டாங்க. ஓ, உணவு வாந்தி வருது. ஆமாம் சார். போய் அவன் பக்கத்தில் போய் ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்க போங்க. அப்படியே காட்டிட்டு போனீங்க, வந்துட்டீங்க, அதான் சொன்னல நீ வருவல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் சார் கொட்டினீங்க? தூங்கிட்டு எழுது சொன்னா. ஏன் சார், காலைல 4 மணிக்கு ஏந்திச்சு அரைப்பக்கை தண்ணியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5 மணிக்கு பஸ் ஸ்டாப் வந்தால் தான் 8 மணிக்கு என்ன கொண்டு வந்து காலேஜில் இருக்கிறேன் சார். 8:30 to 3:30 வரைக்கும் நான் காலேஜ் அட்டன் பண்ணிட்டு திருப்பி 3:30 பஸ் ஏறினா தான் சார் 6:30 நான் வீட்டுக்கு போவேன். அந்த 3 மணி நேரம் தான் சார் நான் தூங்குற கேப்பு. நான் தூங்குற கேப்பில் நீங்கள் கிளாஸ் வச்சு நான் தூங்கினா அது ஏன் தப்பா சார்? உங்கள் வீடு எவ்வளோ தூரம் இருக்குது எனக்கு தெரியும் சார். இந்த வழி என்னென்னு உங்களுக்கும் புரியுது சார். இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா சத்தியமாக உங்கள் கல்யாணமே நடக்காது சார். சரி சார் சார், தூங்கு 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 தூங்கு. கல்யாணத்துலாம் தூங்கு 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 தூங்கு. கல்யாணம் நல்லா படிங்க. படிப்பு எல்லாத்தையும் படிச்சியா? மறுபடியும் இன்னொரு வாடி படி. அந்த பக்கம் இருந்து சார். எத்தனை மாதம் சார்? சார் எக்ஸாமுக்கு நீ எத்தனை மாசம் சார் இருக்குது? இல்லை அவருக்கு எத்தனை மாதம் பிறந்தடா. கூப்பிட்டு போடுறான், கூப்பிட்றான். நீ ஒருத்தன் தான் எழுதுனுக்கிறேன். எழுது. ஆனால் ரொம்ப நேரம் எழுதுறேன், என்ன தான் எழுத தெரில. முடிச்சுட்டு சொல்லணும் சரியா? சரி. ஆமாம், இந்த அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருந்தேன் எழுதுனீங்களா சார்? அசைன்மெண்ட் சார். அசைன்மெண்ட்டா? எழுதுறியா? எழுதிட்டேன். கூப்பிட்றா. இதை வார், அடுத்த அசைன்மெண்ட் இந்த எழுதுவாங்கலாம் 2 வாட்டி எழுதுனு வந்துடும். புரியுதா சார்? என்னது ரெண்டாவது இப்போ தரேன்னு சொன்னீங்களே, ஏதோ இது எழுதிட்டியா? அதே உள்ள நீ ஒன்றும் எழுத மாட்டேன், ரெண்டு எழுதிருக்க. டேய் அந்த 3வது அசைன்மெண்ட் டாபிக் சொல்கிறேன், இல்லை நோட் பண்ணி. சார் என்னது அசைன்மெண்ட் சார்? 3வது அசைன்மெண்ட் டாபிக் முடிவே இல்லையாப்பா சார். நான் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டேன் சார். நான் எல்லாமே கவர் பண்ணேன், எல்லாமே கவர் பண்ணிட்டேன். பரவாயில்ல, வெரி குட் சார். நல்லா செக் பண்ணு சார். அவனே கிடையாது சார். உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? சார் ஒன்றும் காட்டுங்களேன். அதை நான் இப்போ சார் நான் பேர் இது அசைன்மெண்ட் நம்பர் 1, இது செகண்டு. டேய் ஏன்னா இல்லை வேறு வேறு ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்குது. இது வந்து காலில் எழுதுனேன் சார், இது ஈவினிங் எழுதுனேன் சார், இது வந்து நைட் எழுதுனா. அதனால் ஹேண்ட் ரைட்டிங்கில் சேஞ்சஸ் இருக்குது, அது ஒன்றும் இல்லை சார். அது எப்படி 3 வேலைக்கு 3 ஹேண்ட் ரைட்டிங் மாறும் உனக்கு? பொய் சொல்லுறேன். இது உண்மையை சொல்லிட்டேன்னா அடுத்த வாட்டி உனக்கு ஸ்பெஷலில் வைக்க மாட்டேன். உண்மையாவா? உண்மையாக சொல்லுறேன். அது ஒன்றும் இல்லை, இது எல்லாமே எங்கள் அக்காவுடைய அசைன்மெண்ட்டு. அவங்க முடிச்சுட்டு இதுன்ட்டு கொடுத்துருவாங்க சார். அதை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டுறேன். அப்போ இவ்வளோ நேரம் நீ வந்து என்னை ஏமாத்திருக்க. சரி, இப்போ தான் சார் இன்னும் நல்ல ஒன்று மட்டும் சரியாக நான் வந்து நல்ல ஒரு சொல்லி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். போய் போய் சொல். என்னோட பெரிய கேஸ் இது பாருங்க, லவ் லெட்டர் எழுதிக்கிறேன் டெஸ்ட்னு சொல்லி அதெல்லாம் விட்டீங்க. லவ் லெட்டரா? ஆமா, டெஸ்ட் தான் எழுதுறேன். டெஸ்ட் தான் எழுதிக்கணும். அப்படி லவ் லெட்டரா மாறிடுச்சு? மாறிடுச்சா? என்ன எழுதியிருக்க? அன்பே சோனா, நீ என்ன டாபர் தேனா, என்கிட்ட வேணா லவ் சொல்லிட்டு தானா தேனா தானா. அட சூப்பரா இருந்துச்சு. ஏய் இவன் என்னடா கண்ணில் பேசிக்கிட்டு இருக்கான், நீ என்னடா லவ்ல எழுதிட்டு இருக்க, என்னடா நடக்குதுங்க? அவனை மாதிரி கண்ணால் காதலிக்கிறது, இவங்க மாதிரி லவ் லெட்டர் இதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. இப்பருங்க உங்களுக்கு சிம்பிளாக சூப்பராக வெரைட்டியாக சொல்கிறவங்க ஃபோன் எடுங்க. ஃபோனா? ம், எடுங்க. டேஸ்ட் ஸ்டோருக்குள்ள போங்க. ஹேப்பன் HAPPN அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஹேப்பன் HAPPN தானே சார்? சொன்னது செய்யுங்க சார். HAPPN ஹேப்பன். பண்ணிட்டீங்களா? இன்ஸ்டால் பண்ணு ஃபஸ்ட்டு. பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இப்படி கிராஸ் பண்ணி போனான்னு வச்சுங்களேன், உடனே உங்கள் ஆப் அண்ட் ஆப் எடுத்து பாருங்க. அதே போல் அவங்களும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு காட்டும். உடனே நீங்கள் லைக் பண்ணுங்க, பதிலுக்கு அவங்களும் உங்களை லைக் பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டு பேர் சேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி திருப்புங்க, காட்டு திருப்புங்க, அவங்க தான் நினைக்கிறேன். சரி லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, டக்குனு லைக் பண்ணுங்க. சார் அவங்க லைக் பண்ணிட்டாங்க. சார் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சார்.
நீ ஏன் காலேஜில் ஃபோன் யூஸ் பண்ணுகிற சார்? நீலாம் லைக் போடக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி உங்களுக்கு க்ரஷ் ஆகணும் அப்படின்னா ஹேப்பன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் வெயில்வோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் விட முக்கியமாக கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.